கலக்கல் சினிமா நேயர்களுக்கு உங்க சங்கீதாவின் வணக்கம். என்னோட கெரியர் ஆரம்பிச்சது 1995. பேசிக்காக நாங்கள்லாம் ஒரு ஃபிலிம் ஃபேமிலி. தாத்தா அவர் வந்து ஒரு பெரிய ப்ரொடியூசர். அந்த காலத்தில் நிறைய படங்கள் எம்ஜிஆர் அவங்களெல்லாம் வச்சு எம்ஜிஆர் அவர்களை வச்செல்லாம் எடுத்திருக்காங்க. அண்ட் ஒரு ஸ்டூடியோ தியேட்டர் அதெல்லாம் இருந்தது. அண்ட் ஸோ அந்த என்ன தான் நாங்கள் ஆன் ஸ்க்ரீனில் ஃபேமிலி யாரும் வரலனாலும், ஆஃப் ஸ்க்ரீன் எங்களோட பிரெட் அண்ட் பட்டர், அதாவது எங்களோட ஃபுல் பிஸ்னஸ் ஃபில்ம் பிஸ்னஸே வந்து ஃபேமிலி பிஸ்னஸே வந்து ஃபில்ம் தான். ப்ரொடக்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன் அந்த தியேட்டர்ஸ் எக்ஸிபிட்டர்ஸ் இந்த மாதிரி தான் எல்லாருமே எல்லா துறையிலையும் எல்லாம் இருந்தாங்க. பட் என்னோட ஜென்ரேஷனில் நான் தான் முதல் முறையாக ஆன் ஸ்க்ரீனில் ஒரு நடிகையாக இன்ட்ரடியூஸ் ஆனது. ஜென்ரலாக ஃபிலிம் பேஸ்ட் ஃபேமிலியாக இருந்தாலும் வெரி குவைட் நேரோ மைண்டட் பீப்புள், லைக் ரொம்ப ஆர்த்தடாக்ஸ். வீட்டில் பெருசாலாம் வந்து இது பண்ண மாட்டாங்க. அந்த காலத்துலேயே வந்து எங்கள் அம்மாலாம் படம் பார்க்கணுன்னா எங்கள் தாத்தா தனி ஷோ போடுவார். ஸோ அப்படி இருந்தப்போ என்னை எப்படி விட்டாங்கன்னு எனக்கே இன்னும் தெரியல. பட் மேபி பிகாஸ் ஆஃப் டான்ஸ் இன்ட்ரெஸ்ட். நாம் ஒரு கிளாசிக்கல் டான்ஸு, ஸோ கிளாசிக்கல் டான்ஸை எப்போ பெர்ஃபார்ம் பண்ணாலும் எல்லாருமே பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. இந்த டான்ஸ் இதோடு நிற்கக்கூடாது, நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. எங்கள் அப்பா கிட்ட சொல்லுவாங்க, அம்மா கிட்ட சொல்லுவாங்க, தாத்தா கிட்ட சொல்லுவாங்க. ஸோ ப்ராபப்ளி அதனாலேயோ என்னவோ எல்லாருக்கும் அந்த ஆசை இருந்திருக்கு. அண்ட் ஃபைனலாக எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடச்சப்போ, வை நாட் ட்ரை பண்ணு, நீயா போய் யார்கிட்டையும் சான்ஸ் கேட்கல, உனக்கு வரதை நீ பண்ணு, ஐ திங்க் யூ ஷுட் கோ அஹெட்னு சொல்லிட்டு க்ரீன் சிக்னல் கொடுத்தாங்க. ஸோ நவ் ஐம் ஹியர். ஆல்மோஸ்ட் 95னா என்ன, இப்போது ஆல்மோஸ்ட் 18-19 இயர்ஸ் இன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. ஸோ ஐம் என்ஜாயிங் எவ்ரி மோமெண்ட். முடியாத படங்கள்னா நிறையா இருக்குது. ஆக்சுவலாக முதல் படமே என்னால் மறக்கவே முடியாது. அந்த படம் இன்னை வரைக்கும் டே லைட் பார்க்கல, இன்னும் ரிலீஸ் ஆகலை. நானும் டிரெக்டர் வெங்கட் பிரபு, நானும் அவனும் தான் இன்ட்ரடியூஸ் ஆனோம் அந்த படத்தில், கங்கைமன் அங்கிள் அவங்க டிரெக்ஷனில். எனக்கு இன்றைக்கும் வந்து அந்த லொக்கேஷன்ஸ்க்கெலாம் போனோன்னா கண்ணெல்லாம் கலங்கிடும். பிகாஸ் அந்த லொக்கேஷனில் ஒருத்தங்களையும் எவ்வளோ டார்ச்சர் பண்ணேன்னு எனக்கு ஞாபகம் வரும். அந்த படம் நடிக்கிறப்ப ஐ திங்க் நான் வந்து கிளாஸ் 11, எனக்கு 11 ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி படிச்சுட்டு இருந்தேன், 10th or 11th படிச்சுட்டு இருந்தேன். ரொம்ப ஷை. எல்லாருக்குமே வந்து சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் அனுபவம், அதாவது முதல் முறை அந்த கேமராவில் பார்க்குறது வந்து டெஃபினட்டாக மறக்க முடியாதுன்னு. ஐ திங்க் அந்த விதத்தில் எனக்கு முதல் என்னோட முதல் திரைப்படம், என்னால் மறக்கவே முடியாது. அண்ட் ஐ வுட் ஸ்டில் கால் மை ஃபேவரட். எவ்வளோ படங்கள், ஹிட்டு படங்கள் நடிச்சிருக்கலாம், எவ்வளோ பெரிய பெரிய டைரக்டர்ஸோடு நான் ஒர்க் பண்ணிக்கலாம், பட் ஸ்டில் தட் ரிமைன்ஸ் மை ஃபேவரட். ஃபஸ்ட்டு கதை கேட்டேன், ஐயோ என்னது இப்படி இருக்குது அப்படின்னு. பட் தென் அந்த படத்தோட டெக்னீஷியன்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தோட்டாதர்ணி சார் ஆர்ட் டைரெக்ஷன், அண்ட் மறைந்த கேமராமேன் ஜீவா அவர்கள் அவரோட சினிமாட்டோகிராஃபி, இளையராஜா சார் மியூசிக், எல்லாம் பெரிய பெரிய ஜாம்பவான்களாக இருந்தாங்க. இல்லை சார், ஃபஸ்ட்டு இது ரொம்ப ஹெவியாக இருக்குது, இந்த சப்ஜெக்ட் என்னால் பண்ண முடியுமா என்னன்னு தெரியல, ரொம்ப பயங்கர ஹார்ஷாக இருக்குது அப்படின்னு. பட் தென் ஐ திங்க் எல்லாமே கொஞ்சம் நான் யோசிச்சுட்டு வேண்டாம், எனக்கு இது வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தப்போ ஒரு ஒருத்தங்களாம் ஃபோன் பண்ணி எனக்கு கன்வின்ஸ் பண்ணாங்க, இல்லை நாங்கள் தான் பண்ணுறோம், நீ பண்ணு, வி ஆர் தேர் டு சப்போர்ட் யூ, இது டெஃபினட்டாக தப்பாகாது, உனக்கு நல்ல பேர் தான் வாங்கி கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸ்பெஷலாக ஜீவா சார், இந்த சினிமாட்டோகிராஃபர் ஜீவா சார், அவருக்கு வந்து அவர் எனக்கு நான் நீண்ட நாள் ஃப்ரெண்ட், ஒரு நல்ல நண்பர். அவர் வந்து ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தார் அந்த படத்தில். இல்லை சங்கீதா, ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு ஒர்க் வித் யூ, நீ இந்த படம் ட்ரை பண்ண, இட் வில் ரியலி பி அ குட் பிரேக் ஃபார் யூ, அண்ட் நான் தான் சினிமாட்டோகிராஃபி பண்ணுறேன், ஐ மேக் ஷுர் யூ லுக் யுவர் பெஸ்ட் அப்படின்னாரு. அவர் சொன்ன மாதிரியே ஐ திங்க் என்னோட கெரியரில் நான் பண்ணதில் என்ன ரொம்ப அழகாக காமிச்ச ஒரு படம் தனம். ஸோ அவங்கனால தான் பண்ணேன், எனக்கு ஒன்றும் பெரிய அப்படி ஓவர் லுக்கிங்லாம் கிடையாது. Thank you.
பிதாமகன் படம் பண்ணுறப்ப எனக்கு வந்து அது ஒரு ரொம்ப பெரிய படம், விக்ரம் பெரிய ஹீரோ, சூர்யா பெரிய ஹீரோ அந்த மாதிரிலாம் ஒரு ஃபீலிங்குமே கிடையாது. பிகாஸ் நான் விக்ரம் சூர்யா எல்லாருமே நாங்கள் ஒரே டான்ஸ் கிளாஸில் போயிட்டு இருந்தோம். அப்போ நீயும் மக்கா, ஆ நானும் மக்கு தான், நீங்களும் மக்கா அப்படின்னா நானும் மக்கு தான், மூணு பேருமே ரொம்ப மக்கு மாதிரியே இருப்போம். நோ ஒன் நியூ தட் வீர் லைக் எங்களுக்குள்ளே இவ்வளோ டேலண்ட் இருக்குது, இல்லை நாளைக்கு வீல் வீல் கம் அப் சோ வெல் அப்படின்னா எங்களுக்குள்ளே அந்த பெரிய ஒரு எங்களுக்கான அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸே கிடையாது. விக்ரம் சார்லாம் ரொம்ப கேஷுவலாக வந்து, ஐயோ நீங்கள் பெரிய டான்ஸர்னு என்ன கலாட்டா பண்ணிகிட்டு இருப்பாரு, சூர்யா சார் என்னை பார்த்தாலே பக்கத்துலேயே வர மாட்டார், நீ பயங்கரமாக ஆடுறப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவாங்க. ஸோ வென் ஐ வாஸ் ஆஃபர்ட் தட் ஃபில்ம் அவ்வளோ பெரிய அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லை, எக்ஸப்ட் ஃபார் பாலா சார். பிகாஸ் பாலா சார் வாஸ் லைக், நான் அவரோட பெரிய ஃபேன், சேது படம் பார்த்து நான் பயங்கரமாக அழுதுருக்கேன். ரெண்டாவது தடவை அந்த படம் பார்க்கணுன்ற எவ்வளோக்கு எவ்வளோ எனக்கு பார்க்கணுன்னு ஆசை இருந்ததோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த படம் பார்க்கக்கூடாதுன்ற ஆசையும் இருந்தது. பிகாஸ் என்னால் அந்த அந்த சோகத்தை தாங்கிக்கவே முடியல. அதே மாதிரி நந்தா திரைப்படமும் வாஸ் வண்டர்ஃபுல் ஃபில்ம். ஸோ அவர் கூப்பிட்டாருன்ற ஒரே காரணத்துக்காக தான் போய் பார்த்தா, அந்த டைம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, தெலுங்குல ஐ திங்க் ஐ வாஸ் டூயிங் அபவுட் 7-8 ஃபில்ம்ஸ். நான் போய் அவர் கூப்பிட்டாருன்றோடனே சரி அந்த படம் பண்ணுறோமோ இல்லையோ அவர் போய் ஒரு தரம் பார்த்துடலாம் நம்ம அப்படின்னு தான் போனேன். அவர் அந்த ஃபிலிம் ஆஃபர் பண்ணப்போ நீங்கள் ஒரு 90 டேஸ் என் படத்துக்கு கொடுக்கணுனால, சார் 90 டேஸ்லாம் சான்ஸே இல்லை சார், எனக்கு 7 படம் 8 படம் அது மாதிரி 6-7 படம் மேலே சைன் பண்ணியிருக்கேன் சார், கஷ்டம் அப்படின்னேன். இல்லை இந்த படம் நீங்கள் கஷ்டப்பட்டாலும் நீங்கள் மற்ற அந்த 7 படத்தையும் விட்டுட்டு என் படம் பண்ணால் கூட நான் தப்பில்லைன்னு சொல்லுவேன், உங்களுக்கு லைஃப்பில் ஒரு பெரிய படமாக இருக்கும் இது, அவ்வளோ நல்ல கேரக்டர் அப்படின்னாரு. கொஞ்சம் சபலமாக இருந்தது, பட் தென் இருந்தாலும் அந்த டைமில் என்னால் முடியல. பட் தென் காட்ஸ் கிரேஸ், ஏதோ ஒரு காரணத்தினால மறுபடியும் அந்த படம் எனக்கே வந்தது. அண்ட் இந்த நேரத்தில் நான் அப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த அந்த 6 தெலுங்கு படத்தோட தயாரிப்பாளர்களும் நடிகர்களும் அண்ட் த ப்ரொடியூசர்ஸ் எல் ஐ மீன் ப்ரொடியூசர் டிரெக்டர் அண்ட் ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் அவங்க எல்லாருமே ரொம்ப என்கரேஜ் பண்ணி, ரொம்ப நல்ல டிரெக்டர், நீ அந்த படம் பண்ணு, வீல் கோஆப்ரேட், நாங்கள் எப்படியா டேட்ஸ் உனக்கு மேனேஜ் பண்ணுறோம், அவர் கூப்பிட்டாருனா நீ போய் பண்ண, தட் டைம் வீல் ட்ரை டு டூ வேறு ஏதாவது சீன்ஸ் நாங்கள் மேனேஜ் பண்ணிக்கிறோம்னு சொல்லி எல்லோரும் கோஆப்ரேட் பண்ணி என்ன அந்த படம் பண்ண வச்சாங்க. இன்றைக்கி அதோட வேல்யூ என்னன்னு எனக்கு தெரியுது. பிகாஸ் இன்றைக்கும் வந்து எனக்கு என்னோடய கெரியரில் ஒரு டேர்னிங் அப்படின்னு சொன்னிங்கன்னா, ஒரு மைல் ஸ்டோன் ஃபிலிம் அப்படின்னிங்கன்னா, இட்ஸ் டெஃபினெட்லி பிதாமகன். ஒரு சும்மா ஒரு ஹீரோயினாக ஒரு கிளாமராக இப்படி வந்துட்டு போகிறது இதெல்லாம் இல்லாமல், ஒரு ஒரு நடிகைன்னா இவ்வளோ கஷ்டப்படலாம், கஷ்டப்படுறதுக்கு இவ்வளோ பேர் கிடைக்கும், சும்மா கிளாமராக ரெடி ஆகிறது இல்லை, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ரோல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைமில் எழுத ஆரம்பித்தாங்க, எனக்காக சில கதைகள்லாம் எழுத ஆரம்பித்தாங்க, ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ தேங்க்ஸ் டு பாலா சார். நடுவில் அவர் கொஞ்சம் வருத்தப்பட்டுட்டு இருந்தார், உன் கெரியர் நானே அழிச்சிட்டனும், நீ பயங்கர கிளாமரஸாக பயங்கரமாக பண்ணிகிட்டு இருந்த தெலுங்கில், நான் கூட்டிகிட்டு வந்து இங்கே அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக உன்னை ஒரு பிச்சைக்காரி மாதிரி நிற்க வச்சு அப்படியே உன்னை டீ கிளாமரைஸ் பண்ணிட்டோன்னா, அவர் நிறைய டைம் எனக்கு ஃபீல் பண்ணுவார், சாரிம்மா சாரிம்மா சார், சார் இல்லை சார் எனக்கு இது பிடிச்சிருக்கு, இந்த மரியாதை எனக்கு பிடிச்சிருக்கு, அந்த கிளாமர் பண்ணுறதோட இந்த மரியாதை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல. ஸோ தேங்க்ஸ் டு பாலா சார் ஃபார் ஆஃபரிங் மீ தட். தம்பிக்கோட்டையும் வந்து எனக்கு ஒரு 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 பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஓவர் ஆக்ஷன், எல்லாமே ஓவர் ஆக்டிங், ஏய் அப்படின்னு சொல்லுவேன், ஏய் அப்படின்னு சொல்லணும், எல்லாமே இழுத்து இழுத்து பேசணும், எல்லாமே ஓவர் ஆக்டிங். ரொம்ப சிரிச்சுட்டே நான் பண்ண ஒரு படம், படத்துக்காக கொஞ்சம் மெனக்கேட்டேன், ஏன்னா ஃபேஸில் ஒரு ரவுடித்தனம் வரணும்னா என்னென்னலாம் பண்ணணும்னு யோசிச்சு, கொஞ்சம் ஆர்வக்குழல தலையெல்லாம் ஷேவ் பண்ணி, இந்த இடம்லாம் ஃபோர்ஹெட்லாம் ஷேவ் பண்ணி, ஒரு பெரிய ஃபோர்ஹெட் கொண்டு வந்து ஒரு ரூபாய் சைஸ்க்கு போட்டெல்லாம் வச்சு, பீடாலாம் போட்டு பயங்கர, அதாவது ரொம்ப ட்ரெஸ்ஸிங் பயங்கர கிளாஸாக இருக்கும், ஆனால் பேசுகிறது வாய திறந்தால் மாஸ் மாதிரி இருக்கும். மனசுக்குள்ளே ஒரு பயங்கர ஒரு நடிகரை நினச்சிக்கிட்டு தான் பண்ணேன் நான், இந்த மாதிரி தான் பண்ணணும், எல்லாமே ஜாஸ்தியாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஒரு ஷார்ட் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, முடித்தவொடனே போய் மானிட்டரில் போய் பார்த்து நானே விழுந்து விழுந்து சிரிப்பேன், ஐயோ சார் என்ன சார் இப்படி இருக்குது இப்படி இருக்குன்ட்டு. பட் ஐ என்ஜாய் டூயிங் தட் ஃபிலிம், இட்ஸ் குட் ஃபன், கம்ப்ளீட்டாக ஒரு கான்ட்ராஸ்ட். பிகாஸ் அந்த டைமில் நான் எல்லாமே ரொம்ப சாஃப்ட் ரோல்ஸாக பண்ணிட்டு இருந்த டைமில் இது செம கான்ட்ராஸ்ட்டாக இருந்தது. அண்ட் அந்த கெட்டப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அது எனக்கு ரொம்ப அதுக்கு மெனக்கெட்டு பண்ணேன், அதுக்குண்டான மரியாதை கிடச்சது ரொம்ப மகிழ்ச்சி.